இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம்ல ஃபோன் நம்பர் இல்லாமல் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஐ மீன் உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இல்லாமல் எப்படி அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெல்கம் டு டெக்னோ பார்ட்டி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இந்த ஆப் பொறுத்தவரைக்கும் பெருசாக சொல்கிறது வந்து ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தா மோஸ்ட் யூஸ்டு ஆப் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது தான். இதில் நம்மளால் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்து மொபைல் நம்பர் கொடுக்காமல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, நீங்கள் எந்த வித ஆப்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே, அதாவது நீங்கள் இந்த கூகுள் சம்மந்தமாக எடுத்துக்கிட்டாலும் இல்லைன்னா இந்த ஃபேஸ்புக் மெட்டா சம்மந்தமாக எடுத்துக்கிட்டாலும் இல்லை அப்படின்னா, நீங்கள் எந்த ஆப் எடுத்தாலுமே உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டி மெஷர்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரே இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டில் போகிறது, ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா பெருசாக எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கோம். ஃபோன் நம்பர் அதாவது நீங்கள் மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம்னு ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ணி முடிச்சிங்க, உங்கள் பேர் உங்களுடைய நேம் ஐடி எல்லாமே போட்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும், ஹியூமன் வெரிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த நம்பர் ஓடிபி நம்பர்லாம் கேட்பாங்க. இதில் என்னென்னா அதில் எப்படி சொல்லணும்னா, நீ உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபோன் நம்பருக்கு வரல இமெயில் மாற்றி கொடுத்தா போதும் இன்ஸ்டாகிராமில், அதாவது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரியேட் பண்ண முடியும். அதாவது என்னென்னா அந்த நம்பர் பெருசாக வந்து யாரும் வந்து போடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்கள் நம்பர் போட்டு க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, ஐ மீன் உங்களுடைய காண்டாக்ட்ஸில் இருக்கவங்க வந்து யாராவது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் போகும், நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ப்ரைவசி, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போகுது அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி தான் வரும். அதாவது உங்கள் காண்டாக்டில் யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும், அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சஜஷனில் வருவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் தர தேவையில்ல, ஜிமெயில் மட்டும் கொடுத்துக்கலாம். ஜிமெயில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஜிமெயில் சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஜிமெயில் சென்ட் பண்ணப்போ வெரிஃபிகேஷன் ஜிமெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ ஜிமெயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு ஜிமெயில் யூஸ் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெர்மனன்ட் ஜிமெயில் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபேக் ஜிமெயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். மோஸ்ட்லி ஃபேக் ஜிமெயில் கொடுத்தா எதுவும் ஆகாது தான், பட் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டால் போதும். சப்போஸ் நீங்கள் கொடுக்குறது ஃபேக் ஜிமெயிலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறதுனா ஃபேக் ஜிமெயில் அனுப்பிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபேக் ஜிமெயில் எங்கேருந்து எடுத்தீங்களோ அந்த இதில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ இருக்கிற அதாவது இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி டெம்பரரி இமெயில் வந்து கெயின் பண்ணிங்கன்னா அந்த டெம்பரரி இமெயிலில் வந்து ஏதாச்சும் ஒரு மெயில் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் பிளேஸ் ஆகும், அதாவது தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெம்பரரி இமெயில் வந்து ஒரு வெப்சைட் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம்குள்ளே போட்டு அப்போ நீங்கள் வந்து அந்த வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் ஃபோன் நம்பரும் போட தேவையில்லை, அதுக்கப்புறம் இமெயிலும் காணாமல் போயிருமோ, அதுக்கப்புறம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபோன் நம்பர் இல்லாமல். வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோன் நம்பர் இல்லாமல் க்ரியேட் பண்ண முடியும். பட் இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எதுக்குமே இல்லை, ஃபேக் அக்கௌண்ட்டுக்குமே ஃபேக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். பட் ஃபேக் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஜிமெயிலில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சில டைம் வந்து நீங்கள் எடுக்கிற ஜிமெயில்ஸ்லேருந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது நோட்டிஃபிகேஷனோ இல்லை வெரிஃபிகேஷன் இமெயிலோ வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டாங்க வெப்சைட், சில வெப்சைட்டில் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரியல் இமெயில் ஐடியை போட்டே வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஃபேக் இமெயில் ஐடி போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். வரல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரியல் இமெயில் ஐடி போடலாம், ஃபோன் நம்பர் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டுட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.